ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு பண்டவஸ்தோருவில் நேற்று நடைபெற்றது. முன்பு ஆனையிறவுக்கும் பாமன் கடவுக்கும் செல்வதாக கூறினர். ஆனால் அவ்வாறு கூறிய தலைவர்கள் தற்போது வடக்கிற்கு சென்று வாக்கு கேட்கிறார்கள். உடன்படிக்கைகளில் கச்சாத்திட்டு வடக்கே அவர்களிடம் ஒப்படைத்து அரசாங்கத்தை கொண்டு செல்வோம் என கூறியவர் தற்போது வடக்கிற்கே சென்று வாக்கு கேட்கின்றார். ஆனால் நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைகிறேன். மஹிந்த ராஜபக்ச சிறந்த வசதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார். நான் யாழ்ப்பாணத்துக்கு சென்று உரை நிகழ்த்திய போது அதே நாளில் வவுனியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து கெப்பத்திகொல்லாவுக்கு சென்று பார்த்தேன். அங்கிருந்து மீண்டும் இன்னும் இரண்டு கூட்டங்களில் பங்கேற்று தற்போது பண்டுவாஸ் நூவரவுக்கு வந்துள்ளேன். இதிலிருந்து நமது நாட்டில் உள்ள வீதிகள் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பது பற்றி தெரிகிறது. அதேபோன்று நான் இன்னும் ஒரு விடயத்திற்கும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனைய வேட்பாளர்கள் அனைவரும் வடக்கிற்கு சென்று 13 போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்குவோம் என்று கூறி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடும் அளவிற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. இதற்கு முன்னர் அவர்கள் ஒப்பந்தங்களில் கச்சா திட்டமையால் வடக்கிற்கு ஒருபோதும் சென்றதில்லை. எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப கடுமையாக உழைத்த போராடிய அணி நாமே. அடுத்த 10 வருடங்களுக்குள் ஆசியாவிலேயே அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றும் பொறுப்பை நாம் ஏற்கின்றோம். அதனை நாம் செய்வோம்.